அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து தமிழில் டைப் அடிக்க தெரியாது, தமிழில் எப்படி டைப் அடிக்கிறாங்க அப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ் ஃபாண்ட்டுன்றது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, நமக்கு அடிப்படையாக ஆங்கிலத்தில் டைப் அடிக்க தெரிஞ்சால் போதும். அதாவது ஏலேருந்து ஜட்டு வரைக்கும் எந்தெந்த எழுத்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், டைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் பற்றின வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நீங்கள் டைப் அடிக்க முடியும். சரி, தமிழில் எப்படி டைப் அடிக்கிறது அதுக்கு வரணும். நமக்கு டைப்பிங் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி டைப் அடிக்கணும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குது என்னென்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு தமிழ் டைப்பிங் ரொம்ப எளிமையாக வருவதற்கு இந்த வாய்ப்பை இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கும். வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் லேஅவுட்டு, அதாவது நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த செந்தமிழ் அண்ட் ஆர்ஜிபி ஃபாண்ட்டுக்கான லேஅவுட்டு தான் இந்த லேஅவுட். இது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, சாதாரணமாக புரிகிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு கீபோர்டோட லேஅவுட். இந்த கீபோர்டு லேஅவுட்டில் ஏ அப்படின்ற எழுத்து சாதாரணமாக நம்ம இந்த தமிழ் ஃபாண்ட்டோடைய ஃபாண்ட்டை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இந்த இடத்துல இருக்கும். இந்த ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபாண்ட்டு நீங்கள் இது வரைக்கும் ஆன் பண்ணல அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட்டில் போகிறீங்க, கீமேன் அப்படின்னு ஒன்று இருக்கும், கீமேன் ஆன் பண்ணால் அது கீமேன் ஓப்பன் ஆகிடும். நான் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணி ஆல்ட் ஜெட் ஆல்ட் எக்ஸ்னு வச்சுருக்கேன். நீங்கள் F10 F11 உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுவாக வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபாண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்ட்டில் கீழே உங்களுக்கு டைப் அடித்து காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் மேலேனாலும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், நான் இது மேலே வரைக்கும் இப்படி மறைச்சிக்கிறேன், டிஸ்லெக்ட் ஓகே. இப்போது எனக்கு தேவை என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். முதல்ல டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறோம், என்ன ஃபாண்ட்டு வேணும்னு முடிவு பண்ணுறோம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஆர்ஜிபி அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டு இருக்குங்க, அதை எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக இது செட்டாக இருக்கும். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இது எதுவுமே தேவை நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போது நம்ம ஃபாண்ட் வந்து டைப் அடிக்கிறதுக்கு இப்போ லெட்டர் வச்சுக்கிறோம். இங்கே ப்ளூ கலர் லெட்டருக்கு அடித்தா ப்ளூ கலர், இல்லை ஏதோ ஒரு கலர் சம்திங் இங்கே இருக்கிற கலர் டெக்ஸ்ட்டில் இருக்கிற கலர் வருது. ஓகே, நான் தமிழ் கீ ஆன் பண்ணேன் அப்படின்னா, அதாவது ஆல்ட் செட் அடிச்சேன்னா இடத்துல அந்த கீ மாறுறது உங்களுக்கு தெரியும். இது செந்தமிழாக இருந்தாலும் ஆர்ஜிபி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் சிம்பிள் தான் இருக்கும். இந்த எல்லோ கலர் சிம்பிளுக்கு இந்த இது கரெக்ட். ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஏ அடித்தா என்ன வருது, சாதாரணமாக வருது. இதே நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி அடித்தா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹா வருங்க. இவ்வளோ தான் வித்தியாசம், எந்தெந்த எழுத்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். சரி ஓகே, இது சாதாரண எழுத்துக்களுக்கு ஓகே. நீங்கள் கொடுத்ததில் புள்ளி எழுத்தே இல்லையே அப்படின்னா அங்கே தான் சில ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கணும், ஆ பாகத்தில் புள்ளி வைக்கணும், மா போட்டுட்டேன், மா என்பது கேள் இருக்குது, அதனால் மா போட்டேன் அப்படின்னா, புள்ளி வைக்கிறதுக்கு இந்த எல்லுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்களேன் ஒரு பட்டன், அந்த பட்டன் தாங்க செமிகோலன் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா புள்ளி வைக்கும். ஓகே, மா கால் எழுத்து எச்சு, ஓகே அம்மா கரெக்டுங்களா? சரி ஓகே, அம்மா ஒரு புள்ளி எழுத்து மட்டும்தான் இருக்குது, சரியாக போயிடுச்சு, அதனால் ஓகே. அதே போல் ஆ பா போட்டுறோம், இப்பு பா, ஓகே அப்பா. இப்போ அம்மா அப்பாலாம் சாதாரணமாக இருக்குது. தங்கை அப்படின்ற வார்த்தைக்குது தா, இங்கு வந்து எங்கே இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோலனில் இருக்குது, இது கொட்டேஷனில் இருக்குது, கொட்டேஷன் போட்டோம். கை, கைக்கு ஐ முதல்ல அடிக்கிறோம், காக்கு எஃப் அடிக்கிறோம், ஓகே தங்கை முடிஞ்சது. இப்போ பாருங்களேன், தூக்கம் இப்போது தினம் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கிறேன் ரொம்ப கூட வேணாம், ஏன்னா முதல்ல சுழிக்கணும் தானே, புள்ளி எழுத்து அடிச்சிட்டோம், சுழிக்கணும், சின்னதாக சுழிக்கணும் அப்படின்னா. இப்போது புள்ளி எழுத்தை நம்ம அடிச்சிட்டோம், சுழிக்கிற வார்த்தையே அடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து தினம் அப்படின்னு ஒரு வார்த்தை தா அடிச்சிட்டேன், தாக்கு மேலே தான் சுழிக்கணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், சாதாரணமாக பி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தினம், ஓகே தி நா மா புள்ளி வச்சிட்டோம்னா தினம் முடிஞ்சுது. தீங்கு அப்படின்னு ஒரு வார்த்தைங்க, தீ அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு பி அடித்தோம் அப்படின்னா தீயாக மாறிடும், மாறிடுச்சிங்களா, தீ இங் கு கரெக்டாக தீங்கு, தீங்குக்கு கூ எப்படி போட்டோம் அப்படின்னா எஃப்ஐ ஷிஃப்ட்டு பிடிச்சி அடிச்சா கூ வந்துடும். எந்தெந்த எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகே, இப்போது அம்மா அப்பா தங்கை தினம் தீங்கு இது எல்லாமே அடிச்சிட்டோம். இப்போது நம்ம புள்ளி வைக்கிறது எப்படி, மேலே சுழிக்கிறது எப்படி, அப்புறம் பெருசாக சுழிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஒற்றை
கொம்பு ரெட்டை கொம்புன்னு வாங்க, அது ரெண்டுமே இந்த பி எண்ணில் இருக்குது. இப்போது தென்னவன் ஓகே, தேவன் இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் ஓகே, ரெண்டுத்துக்குமே வந்து அந்தந்த வார்த்தைகள் வந்துருச்சு கரெக்டாக நம்மளால் அடிச்சிட முடியும். ஒரு தினத்தந்தி பேப்பரோ இல்லைன்னா தி இந்து பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகள் என்ன இருக்கோ அதை ஒரு வருஷப்படி ஒரு மணி நேரம் அந்த பேப்பரில் இருக்கிறத வந்து டைப் அடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இது எளிமையாக பழகிடும். சரிங்க, இது பழகிருச்சு எனக்கு, இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஓகே. இப்போ அடுத்து தூக்கம் முடிச்சிட்டோம். தூக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ துக்கம்னு ஒரு வார்த்தை, தூக்கம்னு ஒரு வார்த்தைன்னு இருக்குது. ஏன்னா தூ தூ எப்படி போகிறதுன்னு தெரியணும் இல்லைங்களா. இப்போ நான் துக்கம் அப்படின்றதுக்கு ஷிஃப்ட்டு பிடிச்சி ஜேஹெச்சாக தூ வந்துடுது, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே போல் தூக்கம் அப்படிங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி தூ அடிச்சிட்டேன். இப்போது இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ், அந்த இடத்த நான் அடிக்கிறேன். தூவை மாறிடுச்சா பாருங்கள். ஓகே, மூ அதே போல் ஷிஃப்ட்டு பிடிச்சி மூ அடிக்கிறேன், அதே பட்டன் தான் அடித்தோம் அப்படின்னா இதாவது இதே பட்டன் தான், திரும்பவும் அடித்தோம் அப்படின்னா அது மூவாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி மூ இந்த மாதிரி வார்த்தை இதுக்கெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயந்தான். சா ஷிஃப்ட்டு பிடிச்சி ஒன்று அடித்தோன்னா சா, ஷிஃப்ட்டு பிடிச்சி மூணு அடித்தா ஜா, ஜாக்கு மேலே சுழிக்கணும் அப்படின்னா ஜிக்கு கரெக்டாக புள்ளி மூணு, ஸ்ட்ரீ. இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் இந்த கீபோர்ட் லேஅவுட்டும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கீபோர்ட் லேஅவுட் தான் பார்த்து பார்த்து நீங்கள் எழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குன்றதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு தினத்தந்தி பேப்பர் போதுமானதாக இருக்குது. இந்த கீயை எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுன்றதை பற்றின வீடியோ கூட இதுக்கு முன்னாடி இருக்குது, கான்ஃபிகர் எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவை பாருங்கள். இந்த தமிழ் ஃபாண்ட்டுன்றதை பற்றின ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விவரம் கிடைக்கும். சரி ஓகே, இப்போ எனக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டில் ஒரு வார்த்தைங்க, அம்மான்றதுக்கு இங்கிலீஷில் மதர் அப்படின்னு டைப் அடிக்கணும்னு வச்சிங்களேன். எப்படி நான் இப்போ இடையில ஒரு மதர் அப்படின்னு டைப் அடிக்கிறது அப்படின்னா, இந்த வார்த்தைக்குள்ளே நான் போய் ஃபாண்ட்டை மாற்றுற முதல்ல இங்கே பாருங்கள், ஃபாண்ட்டை வந்து ஏரியல் தமிழுக்கு ஆப் பண்ணுறேன். இப்போது அடிச்சுட்டு நான் இங்கே நவுத்தில் அப்படியே தான் மதர் MOTHER ஓகே மதர் அடிச்சிட்டுமா. இப்போ இந்த மாதிரி தான் வந்து தமிழ் இடையில ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், சேர்க்க முடியும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான விஷயம், தமிழுக்கு ஆஃபில் இருக்குது, இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட்டு டைப்பிங்கிறது உங்கள் கைக்கு ரொம்ப எளிமையாக வந்துடும். இரண்டு ஒரு நாளில் தமிழில் ரொம்ப எளிமையாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேகமாக டைப் அடிக்கலாம். அதுக்கு உங்களுடைய முதல் தேவை நீங்கள் ஆங்கிலத்தை சரளமாக அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு டைப்பிங் மாஸ்டர் உதவும். அதுக்கப்புறம் இந்த லேஅவுட்டை பார்த்து டைப் அடிங்க, கட்டாயம் உங்களுக்கு தமிழ் டைப்பிங் ரொம்ப எளிமையாக வரும். இதே போல் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையுமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் முழுசாக பாருங்கள். கீழே தெரிகிற இந்த பிளேலிஸ்ட் ஃபோட்டோஷாப்கானது, அதை நீங்கள் கட்டாயம் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஒரு வேல்யூபிளான கமெண்ட். தேங்க்யூ.